ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பிசி கேமர். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வேற லோன் ரெஸ்கான ஆர் கேம் ப்ளே தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மெகா பாஸ் ஃபைட் பண்ண போகிறோம். என்ன மெகா பாஸ் ஃபைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த கிங்காங்கே ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஸோ அதை தான் பார்த்தீங்கன்னா கொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு, அதாவது மெகா ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்துக்கு மெகா இவனை பார்த்தீங்கன்னா ஸ்பான் பண்ணும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா கிரைண்ட் அடிக்க போகிறோம். போய் வைல்டு ரெக்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா கொன்று அதோட ஹார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வர போகிறோம். அந்த ஹார்ட் எல்லாமே தேவையான அளவு எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஃபைட் பண்ணலாம். ஓகே, இவனை பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுவோம். இவனுக்கு ரெண்டு பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ ஆல் கொடுத்துருவோம். ஃபாலோ, ஓகே, நல்லா ஸ்பீடாக தான் இருக்கானுங்க. ஸோ போகிறோம், இன்றைக்கி வைல்ட் ரெக்ஸாக அடித்து தம்சம் பண்ணுறோம். இருங்க, ஸ்பை கிளாஸை பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, வைல்ட் ரெக்ஸ் எங்கடா சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சைடு நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறையா வைல்டு ரெக்ஸ் சுற்றிட்டு தான் கேஸ் இருக்கும். உங்களுக்கே தெரியும் நம்ம நிறையா வாட்டி வைல்டு கிரைண்ட் அடிக்கிறதுக்கு இந்த பக்கம் ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா வைல்டு ரெக்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கிறதுக்கு போயிருப்போம். ஸோ அப்படியே அந்த ரேஞ்சை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு சுற்றி சுற்றி பார்த்துட்டு என்னடாச்சு ஆளுகளை ஸ்பான் பண்ணுறானுங்க பார்த்தீங்களா? வாங்க வாங்க வாங்க. சரி, அவனுக்கு ஸ்பான் பண்ணட்டும், நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றி சுற்றி பார்ப்போம். டே ரெக்ஸு, தம்பி, எங்கள் கீது யாராச்சும் இருக்கீங்களா? இருந்தால் சொல்லிடுங்கடா, அவங்களை அடித்து தம்சம் பண்ணுறக்காக நான் வந்திருக்கேன். ரெண்டு பெரிய ஆள் கூட்டிகிட்டு வரேன். அங்கே எவனோ ஸ்டார் போட்டு சுற்றிட்டுருக்கான். ரேவேஜரா? ரேவேஜர் இன்னொருத்தவனோ ஸ்டார் போட்டிருக்காங்க. அப்பெக்ஸ் மெகா பிரீ மாதிரி அங்கே எவனோ ஸ்டார் போட்டுட்ருக்காங்க. ஃபெராக்ஸா? ஏங்க ஃபெராக்ஸ் சுற்றிக்கிட்டு இருக்குங்க இந்த ஏரியாவில். கொன்னா நமக்கு ஏதாச்சும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். கொள்றான், ஸ்டார் போட்டிருக்கு ஃபெராக்ஸ் போடு. ஃபெராக்ஸ் ஹஸ் பீன் டிஃபீட்டட். வேறு மாதிரி ஏதாச்சும் லூட்டு கிடைக்குதா? லூட் ஏதாச்சும் கொடுத்தானுங்கன்னா பரவாயில்ல. லூட்டு பார்த்தீங்கன்னா இது இல்லை. சரி வாங்க, நம்ம பார்த்தீங்கன்னா மெயினாக போய் நம்ம ரெக்ஸை கொண்டு இங்கே பாருங்கள். எவனும் குறுக்க வர்றக்கே வழி இல்லை. மெகா எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அடித்து தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி தாங்க இருக்கணும் ரெக்ஸ்னால், இப்படி தான் இருக்கணும். ஒரு சில ரெக்ஸெல்லாம் இருக்கும், வாயை பிளந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன தான் அடி வாங்கினாலும் திருப்பியே அடிக்காதுங்க. நம்ம அடி வாங்கிட்டோம்னு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. அந்த தம்பி மாதிரி இல்லாமல் இந்த தம்பி இருக்கானுங்க. ஆ, ஒருத்தர் இருக்காங்க, விசில் போட்டுட்றோம். அப்படியே அட்டாக் பண்ணுங்கடா அவனை. போட போட போட, நான் இங்கேருந்து களை தூக்கி போடுறேன். பட்டுச்சா? பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். பட்டுருச்சுங்க, பட்டுருச்சுங்க. நம்ம களை தூக்கி போட்டோம்னாவே பார்த்தீங்கன்னா டேமேஜ், ஒரே டேமேஜுங்க. நம்ம கல் அவ்வளோ போகுது நம்மளுடைய கோலுமுக்கு. டே போதுண்டா, அவனை போட்டு அடிச்சிட்ருக்கானுங்க. சரி அடிங்க, லூட்டாச்சு நமக்கு கிடைக்கும். அவன்கிட்ட பேக் ஒன்று இருக்குமே, பேக் கொடுத்தானா? கைஸ் பேக் கீழே இருந்தாலும் இருக்குதுங்க, நான் போய் இறங்கி ஏற்றிட்டு வந்துடுறேன். ஆ, பேக் பார்த்தீங்களா இங்கே இருக்குது. ஓகே, பேக்கை கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அவனோட ஹார்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஏறிடுச்சு. அங்கே வேறு எவனோ இருக்கானே அப்பக்ஸுடே. நீங்கள் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கடா, இவனு வேறு வந்து வந்து மறைச்சிக்கிறானுங்கடி. அவனுக்கு ரொம்ப ஒட்டி ஒட்டி வரனால அது என்னென்னு நம்மளால் பார்க்கவே முடியலைங்க. டைம் வர்றானுங்க அட்டாக் பண்ணுறக்கு. தூக்கி போடுறான் பாறை மட்டும், தூக்கி போட்டு டே. கொஞ்சம் கேப் விடுங்களேண்டா, நான் பாறை தூக்கி அவனை போடுறேன்டா. போடு, பட்டுச்சுன்னா செமையாக இருக்கும். கொஞ்சம் ஹைட்டை போடு. போட்டாங்க. அப்பக்ஸ் டூடோ பைவன் ஹாஸ் பீன் டிஃபீட்டடாமா? நம்ம ரெக்ஸ் எங்கே போச்சு? ஒருத்தன் தான் இருக்கான், இன்னொருத்தன். டே, உங்களை கூட்டிகிட்டு வந்ததுக்கு வச்சு சிறப்பாக செய்கிறீங்களா? ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டான். டே, விசில் பேசிவ், விசில் பேசிவ் தான். ஓகே, விசில் பேசிவ். நான் சொன்னால் மட்டும்தான் அட்டாக் பண்ணுறீங்க. வாங்கடா, நான் சொல்லாமல் எவனையும் அட்டாக் பண்ணக்கூடாது. அக்ரெசிவில் இருப்பானுங்க போல இருக்குது. எவன் அவன் கண்ணுக்கு படுறானோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கட்டிச்சு தம்சம் பண்ணிடுறானு. டே, ஒரு கதிக்கு போடுங்கடா, ஒரு ஜம்ப்பை போடுங்கடா. இங்கே அவன் மேலே அங்கே மாட்டிட்டான் போல இருக்குது. இல்லை இல்லை, அடுத்த ரெக்ஸ் கைஸ், ரெக்ஸ் வாயில் 350. ஓகே, 350. இவனுக்கு ரெண்டு பேர் அட்டாக் பண்ணுறாங்களான்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போமா? ஸோ விசில் அட்டாக் கொடுத்து பார்ப்போமா, இல்லை நம்மளே கள்ள தூக்கி போட்டுடலாமா? என்ன சொல்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இவனுக்கு அட்டாக் பண்ணிடுவானு நினைக்கிறேன். அந்த ஒரு தைரியத்தில் பார்த்தீங்கன்னா நான் விசில் போடுறேன். போய் அட்டாக் பண்ணுங்கடா, விசில் அடிச்சிருக்கேன்டா. நீங்கள் காணும் அந்த ரெக்ஸை. ஆ, அங்கே இருக்கு பாருங்கள். போங்கடா போங்கடா, ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கான். நீங்கள் நம்மளை வந்து அட்டாக் பண்ணுறாடி, அவனை அட்டாக் பண்ணுங்கடா. அவனுக்கு எங்கேயும் அட்டாக் பண்ணுற மாதிரி தெரியல. போடு போடு. செத்துட்டானா? முடிச்சுடுங்கடா, முடிச்சுடுங்கடா. மினி கோலம்ஸ் வேறு மாதிரி. சரி, இப்போ இறங்கி அவனோட பேக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கிரியோ பெல்லத்தியில். எங்கடா பேக்கு? பேக்கை காணும். டே, பேக்கை காணாண்டா, கொஞ்சம் நிவருங்கடா. கைஸ், இவனை கொண்டாச்சு, ஆனால் பேக் பார்த்தீங்கன்னா எங்கே போச்சுன்னே தெரில கைஸ், மறைஞ்சிருச்சு. இந்த மினி கோலும் பார்த்தீங்கன்னா எல்லாம் மேலே ஏறி நின்ட்டானுங்கன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, நம்ம கொஞ்சம் போய் நிமிந்து போய் நின்று பார்ப்போம் பேக் இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே டே, நீ இங்கே ஏறு, நான் போய் பேக் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு வரேன். டே, அவனுக்கு என்னங்க பண்ணுறானுங்க? மேலே வேறு ஏதோ பறந்துட்டுருக்கு. கிரிஃபினா? அபக்ஸ் கிரிஃபின். 100,000 ஹெல்த் ஆமா. இவனுக்கு வேறு இந்த மினி கோலம் வேறு அடி. நிவருங்கடா அடி, அந்த பேக் எங்கே இருக்குன்னு நான் பார்க்கணுண்டா அடி. கொஞ்சம் நிமிந்திங்கன்னா பரவாயில்ல. ஆ, அப்படி போங்கடா அடி.
அவனுங்களே பார்த்தீங்கன்னா வெடிச்சிட்டானுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேக்கு காணாங்க. ரிக்ஸை நான் தானே டிஃபீட் பண்ணேன், ஒருவேளை நான் கொண்டா தான் ரிக்ஸுக்கு இதாகுமோ என்ன மேட்டர்னு தெரில கைஸ். சரி வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா போகலாம். இவனுங்க ரொம்ப சாவடிக்கிறானுங்க கைஸ். இங்கே பாருங்க வந்து வந்து முட்டிக்கிறானுங்க, என்னால் நிறவே முடியல. கொஞ்சம் கேப் விட்டு வரலாம்ல, இப்படி வழி விடுங்கடா. ஓகே நெக்ஸ்ட் ரிக்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்தா செடி அப்புறம் அப்புறம் தூக்கி போடுறோம் ஒரே ஒரு அடி, அவ்வளோதான். செத்தே மிஸ் ஆகிட்டாங்க. இப்போ போடுறோம் இப்போ போடுறோம். டே நெவருங்கடா இவனுக்கு வேறு வந்து மறைச்சிக்கிறானுங்க. போடுறா அப்படி, ஆ அவ்வளோதான். ஒரே ஒரு ஸ்டோனு 94,000 டேமேஜ். இன்னும் ரெண்டு மூணு பேர் சுற்றிட்டு இருக்காங்க. டே வரையாடா வரையாடா சண்டைக்கு வரையாடா. இந்த வாங்கிக்க மிஸ் ஆகிறானே, இந்த வாங்கிக்க போடு அவனுங்க காலி கைஸ். டே பேக் பேக் எங்கடா, பேக் பேக்கு கிடைக்க மாட்டேங்குது. டே மிஸ் ஆகலையா என்னவோ சாகு. இப்போ தான் கைஸ் செத்துருக்கான். ஓ லூட் ஆட்டோமேட்டிக்காக ஆடான மாதிரி இருந்துச்சுல நமக்கு. இருங்க பேக் இது கீழே அடக்கதான் நான் ஒர்க்கா போட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். ஃபெராக்ஸ் கேஸ்பின் டிஃபீட்டடா, ஃபெராக்ஸ் அவன்கே இருந்திருப்பான் போல இருக்கு. இன்னுங்க ஒரு ஆர்மி சொர்றன்னு ஓடுது. ஐயோயோ அவனுக்கு போய் வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க போல இருக்கு. டேய் கொஞ்சம் பொறுமையாக இருங்கடா, நான் இங்கே இருக்கேன்டா. நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஏதோ கண்டதை பண்ணி வச்சிடாதீங்கடா. ஏதோ பிளிங்க் ஆச்சு, ட்ராப் எங்கேயோ கீழே விழுந்த மாதிரி. ட்ராப் இல்லையா, ஏன் ஃபெராக்ஸ் நிறைய இருக்கும் போல இருக்குது. இங்கே பாருங்களேன், இவர் எலிமெண்ட் இன் டூல் பெல்ட் பென் நியர் ஃபெராக்ஸா, ஃபெராக்ஸ் இருக்குது. போடு ஃபெராக்ஸ் ஹாஸ்பின் பிளேஸ் எலிமெண்ட் இன் டூல் பெல்ட் யூஸ் வென் நியர் பையா. ஏன் டூல் பெல்ட்டில் எலிமெண்ட் வைக்க சொல்லுது, எதுங்க டூல் பெல்ட்டு? நான் இங்கேங்க போவேன் டூல் பெல்ட்டுக்கு. ஏய் இன்னொரு ரிக்ஸ்ரா போடுறாத, வராண்டா வராண்டா நிவருங்கடா. டே அவ ஏதோ பண்ணுறான்டா புதுசா. டே அட்டாக் பண்ணுங்கடா, அட்டாக் பண்ணுங்கடா. டே முடிச்சு விட்ற போகிறான்டா. ஐயோ ஐயோ நம்ம கோலுமை முடிச்சு விட்டான், எண்ணெயும் முடிச்சு விட்டான். இவனுங்க பண்ணுறதுதாங்க சட்டியை. குறுக்கால் நின்றுக்கிட்டு நான் அட்டாக் பண்ணவே விட மாட்டேங்கிறானுங்க. ஏன்டா டே கடுப்பை கிளப்பிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஆனால் ஒர்ஸ்ட்டு பண்ணிட்டீங்களா டே, அநியாயமாக என்னை கொண்டுட்டிங்களா? இவன் மேலே செத்துட்டாங்க பாருங்கள் எப்படி செத்துட்டான்னு. நல்ல பவரான ஆளு கைஸ், பெப்பரப்பேன்னு செத்து போயிட்டான். கச் வி ஸ்டாம் இன்க்ரீஸ்டா. அவனை ஏன்டா அடிச்சிட்ருக்கீங்க, அவனை விடுங்கடா. அவனோட இன்வென்ட்ரியில் நிறையா லூட் இருக்குது, இந்த லூட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். அநியாயமாக கொண்டுட்டிங்கடா ஒரு அப்பாவையா. இவனுக்கு கொண்டாலாட்டு இருக்குதுங்க கைஸ். அந்த ரெண்டு ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்டான் போல இருக்குது. சரி இவன் பேக்கில் ஏதாச்சும் இருக்கான், பேக்கில் ஏதாச்சும் இருந்தால் பார்த்தீங்கன்னா ஏற்றிடலாம். பேக்கில் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலை, எதுக்கு ஏற்றிடுவோம். ஓகே நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரெக்ஸ் இருக்குது, முன்னாடி ஒருத்தர் இருப்பான் போல இருக்குங்க. இவனை வச்சே பார்த்தீங்கன்னா நான் அவனை அட்டாக் பண்ண முடியுமோனு பார்க்க போகிறேன். முன்னாடி எத்தனாவது லெவல்னு பார்த்தீங்கன்னா 1131. அப்போ இன்னொரு ரெக்ஸ் இறக்கி விட்டு தான் ஆகணும், ஏன்னா ஒரு ரெக்ஸை வச்சு மட்டும் நம்மளால் அட்டாக் பண்ண முடியுமான்னு தெரியல. அதனால் இன்னொரு ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா நான் எடுக்க, இன்னும் இன்னொரு ரெக்ஸ் இருப்பான் போல இருக்குது. அவள் 1145, ரெண்டு ரெக்ஸ் இருக்காங்க. சரி நம்மளும் ரெண்டு ரெக்ஸ் இறக்குவோம். ஓகே முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நிற்கிறான். டேய் அட்டாக் பண்ணுறான், போகிற போடுற போகிற போடுற போகிற போடுறான். இந்த ஆளுக்கு வரானுங்களாம் போடு. டேய் வைவனை ஸ்பான் பண்ணிவிட்டாங்க, ஆனால் அந்த பவரை போட்டான் போல இருக்குது வேற மாதிரி. இங்கே அவனுக்கு ஹெல்த் குறையுதா? குறையுது குறையுது. அட்டாக் பண்ணுங்கடா அட்டாக் பண்ணுங்கடா. மெகா இன்னும் இத்தனை மெகா வருது. வைவனை முடிச்சு விட்டான். அட்டாக் பண்ணுங்கடா மெகா. ரினோ கேஸ்மின் டிஃபீட்டடா. இன்னும் ஒரே ஒரு ரெக்ஸ் சுற்றிட்டு இருக்கு பாருங்க, அதையும் கடிடா போட்டு தாக்கு. என்ன மெகா நம்மளுடைய பவர் தாங்க, நானும் சும்மா ஏதோ நினச்சேன். பட் இடையில தெரியாமல் நான் எக்ஸ் பட்டன் அமுத்தி வைவன் இறக்கி விட்டேன். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. சரி ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் லூட்டு கொடுத்தானுங்களாம். ஏங்க அத்தனை பேர்த்த பீட் பண்ணுங்க. இவனை பாருங்க டெட் பாடி ட்ராக் பண்ணி என்ன பண்ணுறது. டேய் அவனை முடிச்சு விடுங்கடா. டேய் இவனை அட்டாக் பண்ணு. இன்னும் அவனை அட்டாக் பண்ண மாட்டேங்கிறான். மெஹாரினாவோட கறி எடுத்தோம்னா வேணா அவனோட பேக் வரும்னு நினைக்கிறேங்க. பட் எதுவும் பெருசாக வந்த மாதிரி தெரியவில்லை. ஹார்ட் வந்திருக்குங்க ரெக்ஸோட பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் எல்லாம் ஆட் ஆயிருக்கு. ஓகே ஓகே நைஸுங்க. அதுக்கப்புறம் புதுசாக ஒன்று பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு, சிப்பி டயர் உல்ஃப் சிப்பி கிடச்சிருக்கு. சரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி என்னோடய பேக்கில் வச்சுக்கிறேன். கைஸ் எக்கச்சக்கமான லூட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு, அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி இந்த வால்ட்டில் வச்சிடலாம். நிறையா சேடல் வந்திருக்கு, அதுக்கப்புறம் சிப்பி பார்த்தீங்கன்னா நிறையா சிப்பி வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆர்மரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பன் கொஞ்சம் நிறையா வந்திருக்குது கைஸ். நிறையா வந்திருக்கு, நம்ம கொஞ்சம் நிஜமாக கொண்டோம் கிட்டத்தட்ட நிறையா ரெக்ஸு. அதுக்கப்புறம் மெகாவையே பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிட்டோம், அதனால் பார்த்தீங்கன்னா நிறையா வந்திருக்கு. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ மூவ் பண்ணி வச்சிடலாம். கைஸ் சிப்பி பார்த்தீங்கன்னா நிறையா சிப்பி இருக்குது, நம்ம வேறு சிப்பி சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான சிப்பி.
நம்ம ஆல்ரெடி வச்சுருந்ததை விட ஓகே இது நல்லாயிருக்குன்னு தோணுது, இதை எடுத்து பார்ப்பீங்கன்னா நம்ம வச்சு பார்ப்போம். சிப்பி பெருசாக நமக்கு எது பண்ணாது பட் ஏதாச்சும் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஓகே வச்சாச்சு. இங்கே சிப்பி காணா குரங்கு பாருங்கள், தக்களி கூண்டு குரங்கு எப்படி இருக்குன்னு பாருங்கடே குரங்கு. நீங்கள் திரும்பி பார்க்க மாட்டேங்குது. சரி கொஞ்ச நாளைக்கு நம்ம சிப்பி வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம விளையாடுவோம் அந்த குட்டி குரங்கை வச்சு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாஸ் ஃபைட் பண்ணிடலாங்க, ஐ மீன் கிங்காங் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எங்கேயோ பக்கத்தில் சுற்றிகிட்ருக்கு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கிரைண்ட் அடித்தோமே இந்த ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா நான் இங்கேயே வச்சுட்டேன். அந்த ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஹார்ட்டை வச்சு பாஸ் ஃபைட் பண்ணிடலாம். நம்ம அந்த வைவை நல்லா ஸ்பான் பண்ணிவிடலாம் கைஸ், அதுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு தான் போக போகிறோம். அது இல்லாமல் என்ன வேறு யாரை கூட்டிகிட்டு போக போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யுனிக்கு ஜிகான் இருக்குது. ஓகே இவனை கூட கூட்டிகிட்டு போகலாம். இத்தனை பேர் தேவையில்லை, நம்ம மெகாவே முடிச்சுட்ருவோம், எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு ரீசனுக்காக ஓகே ஃபைனலி எல்லாம் ரெடி. உனக்கு ஹெல்த் எல்லாம் ஃபுல்லாக தானே இருக்குது. ஓகே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நான் இந்த டைனோசரில் வச்சுக்க போகிறேன். ஒரே டைனோசர் போதும் கைஸ், இந்த டைனோசர்லேயே பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கலாம். என்ன டக்குன்னு ஹெல்த் குறையுது, என்ன ஆச்சு ஹெல்த் குறையுது, என்ன கூல்டவுன் ஏதோ டைம் ஓடிட்டுருக்கு. சரி ஓகே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த கிங்காங்கை பார்த்தீங்கன்னா தேடி பீட் பண்ண வேண்டியதுதான். இந்த ஏரியாவில் தான் இங்கேயோ சுற்றிக்கிட்டு இருந்தான். ஓகே டே ஹீல் பண்ணுறான், ஏன்டா ஹெல்த் குறைஞ்சிட்ருக்கு? ஒரு வேளை அவனுக்கு ஹெல்த் குறைவாக இருக்கும், இல்லையே எல்லாத்துக்கும் ஹெல்த் கரெக்டாக தான் இருக்கேன். ஓகே என்னை ஃபாலோ பண்ணுங்கடாடி. பவர் ஆஃப் மெகாஹெச்பி ரீஜன் ஃபார் டேம் ப்ளஸ்ன்னு ஏதோ வந்திருக்கு. சரி ஓகே இருக்கட்டும் டே, நீ ஃபாலோ பண்ணு, நீ ஃபாலோ பண்ணு. அப்பாக்ஸ் மெகா ப்ரைம், ஓகே ஃபாலோ பண்ணுங்கடாடி. டே நீயும் ஃபாலோ பண்ணுறான் இன்றைக்கி போ. டே என்னடா என்ன தூக்கிட்டு போகிற, என்னை தூக்காமல் எதாக இருந்தாலும் பண்ணுறான். நியூட்ரல் போட்டுட்ருமா? இது மாதிரி இத்தனை சூடு இருக்கா, அவனை கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. அங்கே வேறு ஏதோ ஒரு ரிக்ஸ் ஆப்போசிட்டில் சுற்றிட்டு இருக்கும் போல இருக்குது. டே மறைக்காதடா கொஞ்சம். அப்பாக்ஸ் ரெக்ஸு 433 என்ன இது ரொம்ப கம்மியாக இருக்குது பவரு, ஒரு அடிக்கே செத்துருவான் போல இருக்குது. நீ கத்தவெல்லாம் வேணாம், நீ அமைதியாக இரு. கிங்காங் எங்கே போச்சு? இப்போ நம்ம கிங்காங்கு தான் தேடுறோம். எல்லாத்தையும் அட்டாக் பண்ணுறானுங்களே இவனுக்கு வேறு. இதெல்லாம் நார்மல் ரிக்ஸுங்க, ப்ரைம் ரிக்ஸ் கூட இல்லை, நமக்கெல்லாம் ஒர்த்தே இல்லை. ஏ பின்னாடி கிங்காங்க, ஆ கிங்காங்க பார்த்தீங்கன்னா இங்கே தாங்க சுற்றிட்டு இருக்கான். 690K, 1000 லெவலு. ஓகே நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவனை பார்த்திங்கன்னா அட்டாக் விசில் போட்டு விட்டுட்டு இறக்கி விட்றான். ஏதாச்சும் சம்மன் பண்ணி விட்டானா? இன்னுங்க ஒன்றுமே சம்மன் பண்ணல. டே சம்மன் பண்ணுற ஏதாச்சியா? வெயிட் 30 minutes சின்ஸ் லாஸ்ட் சம்மனா? இங்கே சம்மன் பண்ண மாட்டான் போல இருக்குங்க. கம்மன் அந்த ரெக்ஸில் ஏறி ஃபெராக்ஸ் ஹாஸ்பியும் சம்மனுண்டு. நமக்கு எவனாச்சும் சம்மன் பண்ணுவான்னு பார்த்தா அவன் இங்கே வேற எங்கேயே சம்மன் ஆகிட்டு இருப்பான் போல இருக்கு. சரி இப்போதைக்கு வேறு சம்மனாச்சும் பண்ணி விட்றான், வேறு சம்மனும் பண்ண மாட்டேங்கிறான். ஓகே அந்த சம்மன் ஐ மீன் மினியான சம்மன் பண்ணி விட்ருக்கான். இல்லை மினியானு வெடிச்சு போயிட்டான். ஓகே சரி ஆனதாக விட்டு நம்ம சாகாமல் இருந்தால் இந்த ரெண்டு இது போய் அட்டாக் பண்ணி அப்படியே ஜெயிச்சதுன்னா போது. ஏன் அவன் அட்டாக் பண்ணுங்கடான். ஏங்க இந்த ஜிகா வேற மறைச்சிட்றானுங்க சட்டி, மறைக்காமல் இருந்தானா பரவாயில்ல, தலை கொண்டு மறைச்சிட்றான். போங்கடா போய் அட்டாக் பண்ணுங்கடாடி, விடாதீங்கடாடி. எனக்கு வேறு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே தெரில. மெகா கிங்காங் ஹாஸ்மி டிஃபீட்டடா, அதுக்குள்ளேயாவா? எப்பட்றா என்னடா பண்ணீங்க, இது செத்து போச்சா? ஆடா இது மயக்கம் மட்டும் விழுந்துருச்சு கைஸ், எவனோ மேலேருந்து வருவான் போல இருக்கு. அர்ஜென்ட் டிவிஸ் எங்கே இருங்க, அவன் மயக்கம் மட்டும் விழுந்தான்ல அவனை பார்த்தீங்கன்னா டக்குன்னு கிரேப் பண்ணிடலாம். டேய் என்னங்க என்ன வந்தா? ஐயோ டே சட்டி, இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் நான் டக்குன்னு போய் நம்ம ஜிகாவை ஃபஸ்ட்டு காப்பாற்றிடலாம். அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க சட்டி. என்னங்க அவன் நம்ம ஆளுகளை அடிச்சுட்டு இருப்பான் போல இருக்கு, நியூட்ரல் போடுறான். ஸோ மறுபடியும் என்ன அடிக்கிறா டே, போடா கெட்டு. டே சத்தியமா அர்ஜென்ட் டேவிஸு கொளுத்தி விட்டுருண்டே கைஸ், அவனுக்கு யாருன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரம். எங்கடா அவன் கொண்டுட்டீங்களாடா? இங்கே அர்ஜென்ட் டேவிஸ் காணாங்க, எங்கெங்க போச்சு? செத்துருச்சாட்டிருக்கு நம்ம ஆளுக்கு, கொண்டுட்டானுங்க போல இருக்கு. பட் நம்மளுடைய ரிக்ஸ் ஒன்று காணாங்க, ஒரு ரிக்ஸ் இல்லை 2 ரிக்ஸும் அங்கே தான் பார்த்தீங்கன்னா நின்றுருக்கு. டே லேண்ட் ஆகுடா டே ரோடன், கீழே லேண்ட் ஆகுடா. இவன் மேலே நம்ம சொல்கிறது கேட்க மாட்டேங்கிறான். ஓகே இருங்க, இவனை கிரையப்பில் ஏற்றிட்டு கீழே நம்ம அவனை கொண்டோம்ல லூட்டு. மெகா கிங்காங் கொண்டதுக்கு என்ன லூட்டு கொடுத்துருக்கானுன்னு தெரியல. டெடி ஜிரி ஜிகா நீ உள்ளேரு, ரிக்ஸ் நீயும் ஒருத்தர் உள்ளேரு, ஒரே ஒருத்த மட்டும் இரு. இது என்னது, கிங்காங்கு தாங்க சுருண்டு விழுந்துட்டான். பாடியை ட்ராக் பண்ணலாம் போல இருக்குது பாருங்கள், பாடியெல்லாம் ட்ராக் பண்ணலாம்.
இருங்க, இவனை கொண்டோம்னா தான் நமக்கு இதாகும். ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ராப் உழுகும். மேபி நம்ம ஜிகாவோட, ஆமாங்க ஜிகாவுக்கு அந்த லூட்டெல்லாம் ஆட் ஆயிடுச்சு போல இருக்குது. நான் அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஏற்றிக்கிட்டேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதுக்கும் அந்த பாடியை நம்ம கொன்னுட்டு பிளிங்க் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு அது கொண்டோம்னா கிடைக்கும். சரிங்க, அதை போய் நம்ம கையிலேயே வெட்டி எடுத்துருவோம். விட்டுறா விட்டுறா. என்னங்க மீட் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஒருவேளை லூட் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடுச்சோ. எனக்கு தெரிஞ்சு அந்த ஜிகாவோட பாடியில் ஆட் ஆயிருக்குங்க. அவனோட பாடியுமே பார்த்தீங்கன்னா நான் இது பண்ணி ஏற்றிட்டேன். ஏதாச்சும் புதுசாக கிடச்சிருக்கான்னு பார்க்குறேன். இருங்க, ஆமாங்க ரீஃபில் மாஸ்டர் கிராஃப்ட்னு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஆர்டிஃபேக்ட்ஸ் எல்லாம் கிடச்சிருக்கு. வேறு அவனை கொன்ன மாதிரி வேறு எதுவுமே கிடைக்கலையா? இது பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் டேவிஸை கொன்னதுக்கு கிடச்சிருக்கு. கிங்காங்கை கொன்னதுக்கு ஒன்றுமே கிடைக்கலையே. இதுவாக இருக்குமோ? ஒரு வேலை அப்பெக்ஸ் செட்டி ஹெட்டுன்னு தான் இருக்குது. கிங்கா கொன்ன மாதிரி எதுவுமே கிடைக்கலிங்க. சரி ஓகே, எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம கிங்காங்கை பீட் பண்ணியாச்சு. நம்ம ரெக்ஸ் வச்சே பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிருக்கலாம் போல இருக்குது. நம்ம தேவையில்லாமல் ஜிகாவெல்லாம் இறக்கி விட்டுட்டோம். பட்டு பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி இருங்க. இவனை ஷூட் பண்ணி பார்ப்போம், லூட்டுக்கு இது ஆட் ஆகுதான்னு. ஷூட் பண்ணியும் பார்த்துட்டாங்கன்னா அங்கேருந்து ஏரில் பிறந்துட்டுருக்கு. இன்னும் ஏரில் பிறந்துட்டுருக்கு, ஆனால் என்னென்னு தெரியல. இங்கே பிளிங்க் ஆகுது தெரியுதா? பட் இவனோட இது பார்த்தீங்கன்னா வரமாட்டேங்குது. மீட்டும் பார்த்தீங்கன்னா எடுக்க முடில. ஒரு வழியாக கொன்னாச்சு. நம்ம பாஸ் ஃபைட் பண்ணுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா பயரா சரி பவர் ஆயாச்சு. அது வரைக்கும் போதும். சரி வாங்க போகலாம். வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டை முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். என்ன செத்தானா இல்லையா? செத்தான் செத்தான். இந்த அர்ஜென்ட் டேவிஸ் தான் நம்மளை சாகடிச்சிருச்சு கைஸ். இந்த பாஸ் ஃபைட்டில் கிங்காங் கூட அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை இது பண்ணலை. பட் இந்த அர்ஜென்ட் டேவிஸ் பண்ணுறது தான் சரி கைஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பாஸ் ஃபைட் முடிச்சாச்சு. பட்டு ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சுங்க நம்ம மெகா டைம் பண்ணதுக்கப்புறம். ஸோ வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணி அந்த பாஸ் ஃபைட்டும் முடிச்சாச்சு. நீ அப்படியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன சின்ன பாஸ் ஃபைட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா முடிக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வேறு லெவல் ரசிகன் ஆர் கேமில் வீடியோ செஞ்சுக்கிறேன். அது வரை டாடா பை பை. சி கைஸ் எல்லாருக்கும் பாய்.